அனைவருக்கும் வணக்கம். இது வகுப்பு ஒன்று. இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆழ்ந்த தியானத்திற்கு எப்படி நம்ம போகிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். என்ன பதிவுகள் எப்படி நம்முடைய தியானத்தை தடை செய்யுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். என்ன பதிவுகளோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய டைப்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போ முதல் கண்டிஷன் வந்து பார்க்கலாம். முதல் கண்டிஷன் தியானத்திற்கு முன். தியானத்திற்கு முன் நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ண பதிவுகள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு 50 சைக்கிள் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த எண்ண பதிவுகள் அப்படின்றது நம்முடைய மனதில் அலையலையாக வெளியேறிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து கணிச்சிருக்காங்க. ஸோ இதில் 50 சைக்கிள் அப்படின்றது என்னன்னா, முதல்ல ஒரு சைக்கிள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு எண்ணம் ஆரம்பித்து அது நம்முடைய மனதை விட்டு வெளியேறக்கூடிய அந்த காலத்தை தான் நம்ம ஒரு சைக்கிள் அப்படின்னு குறிப்பிடுவோம். அப்போது நம்முடைய மனதில் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தில் 50 சைக்கிள் வெளியேறிட்டு இருக்கு தொடர்ந்து. இப்படி 50 சைக்கிள் ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து வெளியேறிட்டே இருக்குது என்ன பதிவுகள் அப்படின்னா, அந்த மனிதர் ரொம்ப படபடப்பாகவும் ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருந்துட்டு இருப்பாங்க. நம்மளே நிறைய நேரத்தில் பார்த்துருப்போம், ரொம்ப வைப்ரண்டாக நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, 50 சைக்கிள் நம்முடைய மனதிலிருந்து தோன்றக்கூடிய எண்ண பதிவுகளோட வேலையாக தான் இருக்கும். இது தியானத்திற்கு முன் நடக்கக்கூடிய விஷயம். இப்போ இரண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். செகண்ட் கண்டிஷன் அப்படின்றது வந்து தியானத்தின் போது என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். தியானத்தின் போது என்ன பதிவுகள் நார்மலாக 50 சைக்கிள் பெர் மினிட் ஒரு மனிதனுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்ருக்கும் அப்படின்னு சொன்னேன். தியானத்தில் நாம் இருக்கும்போது, எஸ்பெஷலி தியான நிலையில் நம்ம உள்ளே போகும்போது இந்த எண்ணம் தோன்றக்கூடிய காலம் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நிமிஷத்தில் 50 சைக்கிள் அப்படின்ற அளவு இல்லாமல் குறைய ஆரம்பிச்சிருக்கும். அப்போது இதில் பார்க்குறீங்க, தியானம் என்ன பதிவுகள் உருவாகி முடியக்கூடிய டைம் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது 50 சைக்கிள் இருந்து ரெடியூஸ் ஆகிருக்கலாம். 50 சைக்கிள் இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் ரெடியூஸ் ஆகலாம், 30 வரலாம், இல்லை 20 வரலாம், இல்லை அதுக்கும் குறைய கூட போகலாம். இப்படி 20 சைக்கிளுக்கும் குறைவாக என்ன பதிவுகளை நம்ம வெளியேற்றும் போது ஒரு மனிதனுடைய ஆரா அல்லது அவன் வெளிப்படுத்தக்கூடிய எனர்ஜி அப்படின்றது வந்து சீராக இருக்கும். முதல்ல நம்ம பார்க்கும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் பார்க்கும்போது ரொம்ப வைப்ரண்டாக இருந்தது, இப்போ ஒரு யூனிஃபார்மோட அந்த எனர்ஜின்றது வந்து வெளிப்பட்டு இருக்கும் சாந்தமான நிலையில். இது ரெண்டாவது கண்டிஷன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிரெயினோட பிக்சர். இந்த பிரெயினில் சில எலக்ட்ரோட்ஸ் கனெக்ட் பண்ணி இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றத வந்து அவங்க சென்ஸ் பண்ணுறாங்க, என்ன பதிவுகள் வெளியேறத. அப்படி அவங்க சென்ஸ் பண்ணும்போது வெளியேறக்கூடிய என்ன பதிவுகளோட அளவுகளை பொறுத்து 5 நிலைகளில் இதை பிரிக்கிறாங்க. இதில் முதல் நிலையை வந்து காமா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதில் 30க்கும் மேற்பட்ட என்ன பதிவுகள் வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து வெளியேறிட்டு இருக்கும். அதற்கு அடுத்த நிலையை வந்து பீட்டா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதில் 13லிருந்து 30 வரைக்கும் என்ன பதிவுகள் மூளையிலிருந்து வெளியேறிட்டு இருக்கலாம், அதாவது நம்முடைய மனதிலிருந்து அது வெளியேறிட்டு இருக்கலாம். அதற்கு அடுத்த நிலையில வந்து ஆல்பா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 8லிருந்து 12 வரைக்கும் வெளியேறிட்டு இருக்கலாம் என்ன பதிவுகள். இதற்கு அடுத்த நிலையை வந்து தீட்டான்னு குறிப்பிடுவாங்க, 4லிருந்து 8 வரைக்கும் வெளியேறிட்டு இருக்கலாம். கடைசி நிலையை வந்து டெல்டான்னு குறிப்பிடுவாங்க, 4க்கும் குறைவான பதிவுகள் ஒரு நிமிஷத்துக்கு வெளியேறும். ஸோ நார்மலா ஒரு மனுஷன் காமா அல்லது பீட்டா ரேஞ்சில இருந்து ஆல்பா அல்லது தீட்டா டெல்டா ரேஞ்ச் நோக்கி நகர்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ காமா ரேஞ்சில் இருக்காங்கன்னா 30+ அவங்களுக்கு பதிவு இருக்கும். அப்புறம் பீட்டா ரேஞ்சுக்குள்ளே வருவாங்க 30க்கும் குறைவா, அதுக்கப்புறம் ஆல்ஃபா ரேஞ்சுக்குள்ளே வருவாங்க. இந்த ஆல்ஃபா ரேஞ்சுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரேஞ்சாக கருதப்படும். இங்கே பதிவுகள் 8லிருந்து 12 பதிவுகள் ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு வெளியேறலாம் தியானத்தின் போது இந்த நிகழ்வு அப்படின்றது வந்து நடக்கும். இந்த ஆல்ஃபா மைண்ட் செட்டில் இருக்கும்போது, அதாவது 8லிருந்து 12 பதிவுகள் வெளியேறும்போது நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு சப்கான்ஷியஸ்குள்ளே இருப்போம். பட் ஆல்ஃபான்றதும் ஒரு ஸ்டேட், அதையும் தாண்டி தீட்டா டெல்டா ஸ்டேட் எல்லாம் இருக்குது. இந்த தீட்டா டெல்டா ஸ்டேட் அப்படின்றது வந்து நாம சமாதி நிலையில் இருக்கக்கூடிய தியான நிலையை வந்து குறிக்கும். ஸோ நார்மலாக ஒரு மனிதன் காமால இருந்து பீட்டா ஆல்ஃபா அப்படின்னு போவான்னு சொன்னேன். ஸோ காமால இருக்கும்போது 50 சைக்கிள்ஸ் அவனுக்கு வெளியேறும் மனதிலிருந்து என்ன பதிவுகளா, அதற்கப்புறம் அது பீட்டா ரேஞ்சுக்குள்ள 30க்கும் குறைவான பதிவுகளாக இருக்கும், அதற்கப்புறம் இந்த ஆல்ஃபா ரேஞ்சுக்குள்ள வரும் 8லிருந்து 12 அப்படின்றது. ஸோ இந்த ஆல்ஃபான்றது முக்கியம்னு சொன்னேன். யாருக்கு இந்த மாதிரி என்ன பதிவுகள் 8லிருந்து 12 வரைக்கும் வெளியேறிட்டு இருக்கோ தியானத்தில், அவங்களை வந்து ஆல்ஃபா பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள் அப்படின்னு கூட அவங்க வந்து கருதப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க நினைச்ச விஷயத்தை அவங்களால சாதிக்க முடியும். அண்ட் இதற்காக ஆல்ஃபா மெடிடேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் கூட இருக்கு. அதாவது நம்முடைய எண்ண பதிவுகளை 8லிருந்து 12 சைக்கிளாக குறைச்சிக்கிறதுக்கான தியான பயிற்சி முறையை தான் ஆல்ஃபா மெடிடேஷன் சொல்வோம். இப்போ யாராவது தீட்டா டெல்டா மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போவாங்களா அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாருமே டெய்லி தீட்டா டெல்டா ரேஞ்சுக்குள்ளே போகிறோம். எப்போ அப்படின்னா, நம்ம உறங்கும்போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நம்ம உறங்கும்போது நம்ம டீப் ஸ்லீப் போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய மனநிலையில் தீட்டா அல்லது டெல்டா ரேஞ்சில் தான் எண்ண பதிவுகள் வெளியே
வெளியேறும். பட் உறங்கும் போது நமக்கு அவேர்னஸ் இல்லாததால் நம்ம இந்த தீட்டா டெல்டா எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளே போகிறது கிடையாது. மெடிடேஷனில் சமாதி நிலையில் அடைஞ்சவங்களால தீட்டா டெல்டா ரேஞ்சில் இருக்கிறத வந்து சென்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் தாட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெவ்வேறு நிலைகளில் நம்முடைய மனதில் என்ன பதிவுகள் வெளியேறக்கூடிய அளவுகள். ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் நாம் தியானத்தை செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு முறை நம்ம தியானம் செய்யும்போது இந்த எண்ண பதிவுகளினுடைய அளவு 50 படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ எந்த அளவுக்கு டீப்பாக நம்ம மெடிடேஷன் செய்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த எண்ண பதிவுகளினுடைய உருவாகக்கூடிய அளவு அப்படின்றது வந்து குறையும். நார்மலாக ஆல்ஃபா ரேஞ்ச் வரைக்கும் நம்ம மெடிடேஷன் பண்ணாலே ரொம்ப பெரிய விஷயமாக எடுத்துக்கிறோம். இப்போ நாம் தியானம் செய்கிறோம் அப்படின்னா அந்த தியானத்தின் போது என்ன ஆகும்னா எண்ண பதிவுகள் உருவாகக்கூடிய காலம் அப்படின்றது வந்து அதிகமாகும். அப்படி காலம் அதிகமாகும் போது நாம் ஒரு தடவை தியானம் செய்யும் போதே உருவாகக்கூடிய எண்ணப்பதிவுகளினுடைய அளவு அப்படின்றது வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம ஒரு ஸ்டேபிளான தியான நிலையிலிருந்து தியானம் செய்ய ஆரம்பிப்போம். இதை சரியாக இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு தடவை நம்ம தியானம் செய்ய உட்காடுறோம் அப்படின்னா நம்ம இயல்பாக 40 அளவுக்கு எண்ண பதிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கும் போது தியானம் செய்யும் போது அந்த 40 அப்படின்ற அளவிலிருந்து எண்ண பதிவுகளுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ 40 அப்படின்றதுலேருந்து 30-25 அப்படின்ற மாதிரி குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது நம்ம ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுறோம். அதனால தான் தியானம் செய்யும்போது அமைதியாக ஃபீல் பண்ணுறோம். அதே இது அந்த தியானத்தை முடிச்சுட்டு நாம் இயல்பான வேலைகளில் செய்யும்போது மறுபடியும் அந்த 25 வரைக்கும் குறைந்த அந்த எண்ணப்பதிவுகளினுடைய வெளியேற்றம்ன்றது அதிகரித்து 40 வரைக்கும் செல்ல ஆரம்பிக்கும். ஏன்னா 40 அப்படின்றது நம்முடைய இயல்பாக எண்ணப்பதிவுகள் வெளியேற்றக்கூடிய அளவாக இருக்குது. அப்போது இதில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இயல்பாக எண்ணப்பதிவுகளை வெளியேற்றக்கூடிய அளவை குறைக்க ஆரம்பிக்கணும். இப்போ 40 அப்படின்ற ரேஞ்சில் இருந்து படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது ஏதாவது 40 விட குறைந்த அளவில் நம்முடைய இயல்பான அளவை மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி நாம் எப்போ மாற்றிக்கிறோமோ அப்போது டீப்பான மெடிடேஷனுக்குள்ளே போக ஆரம்பிப்போம். முன்னாடி 40 25 வரைக்கும் குறைந்தது அப்படின்றது நம்முடைய இயல்பான மனப்பதிவே ஒரு 35 அப்படி இருக்குதுன்னா 20 வரைக்கும் குறைகிறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனதில் தியானத்தின் போது என்ன பதிவுகள் எப்படி குறையுது, குறையிறதால என்ன விளைவுகள் வந்து ஏற்படுது, அப்படி விளைவுகள் ஏற்படும் போது நாம என்ன செய்யணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சிட்டு இருப்போம். இதற்கு அடுத்த வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை வந்து பார்க்கலாம். நன்றி.